ஹாய். நானும் மைக்கியும் போய் போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ணிட்டோம். அவங்க அப்பா வரல இல்லையா? அப்பா வரல இல்லையா? அப்பா எங்கம்மா? அப்பா ஏன் வரல? அவங்க அப்பா கூட்டிட்டு போலையா? ஏன் அப்பா வரல? சரி, எல்லாத்துக்கும் அம்மா கொடுத்துரு. எனக்கு வேணாம், அங்கே கொடுமா. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். எங் கருவா வரல ஊருக்கு. ஏன் அப்படின்னா ஒர்க் இருந்தனால வரல. அப்படியே என் தங்கச்சியோட விளாண்டுட்டே இருந்தா. நெக்ஸ்ட் பைக்கில் ஏறிட்டு விளாண்டுட்டே இருந்தா. இந்த பைக் அவங்க அப்பாவோட பைக்லேயே திருவிட்டே இருப்பான். அதனால ஏ திருவிராம இவளும் ஆன் பண்ணாலா? ஏ திருவிராதில் அவள் திருவிடுவா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, சும்மா தான் விளையாட்டு தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், உடனே அங்கே அந்த வண்டியிலேருந்து நாங்கள் வந்து இதில் தூக்கி வச்சோன்னா அவங்களுக்கு ஒரே கோவம். பார்த்துக்கோங்க, அந்த விசிறியை வச்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா இல்லைன்னா உங்கள் ஊருக்கு போ அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சொன்னோன்னா அவங்களுக்கு சரியான கோவம். நீ போல அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா போல வேலைன்னு தான் பேசுவா. உடனே என் தங்கச்சி கோவம் தெரிச்சு ஓய் அம்மான்னு தலையிலேயே அடிக்கவும் அவள் அடிச்சுப்பட்டா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து பார்த்தா நான் எங்கள் அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம். என்னை பார்த்தா அப்படி நான் ஒரு முறை முறைச்சி அதோட சரின்னு உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அங்கே போயாச்சு. நைட்டு வந்து வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான டயர்டு வேறு. அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி சொல்கிறது, சரியான வேர்வை வேறு, காற்றே வரல நைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலைல சிரிட்டிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில் தான் தூங்கினோம். இருந்தாலும் ஏன்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல சொன்னேன்னா அதனால் ஹாய் சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். சரி வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவை காடு மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் இங்கே சாமி கும்பிட்டுருந்தா நானே தங்கச்சி வாழ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து அவள் என்னென்னா ஐயோ காற்றே வரல அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தா. அப்புறம் நெக்ஸ்ட்டு நைட் ஆயிடுச்சா கிளம்பணும் கோயிலுக்கு, சாமி ஆடுவாங்கள்ல அதை பார்க்கணுன்றனால கிளம்ப சொன்னாங்க. கிளம்பிட்டேன் நானே தங்கச்சி எல்லாருமே கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு நானும் பாப்பா பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் சாமி ஆனாங்க. ஒரு மணி ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வேறு. அதுக்கப்புறம் சாமியாரதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குறேன்னு அதனால் சரி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தோம் சாமியாட்டம் ஃபுல்லாக. அப்போ அங்கே ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ஆடிட்டே இருந்தாங்க. அப்போம்போது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். அவங்க என்னென்னா வந்துட்டு அதே மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களே அந்த ஆடுறாங்களா ஆடணுன்னா சரியான சிரிப்புன்னு ஒருத்தவங்க அதை டிப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னா அதுவே எனக்கு சரியான சிரிப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுதான் சரி இதை வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டேன். அந்த டைம்லையும் சரி என்னன்னு பார்த்தா தூக்கம் எனக்கும் மகிக்கும் சரியான தூக்கம். மகி தூங்கி தூங்கி எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆச்சு. நைட்டு வீடியோ எடுக்கலை, செல்லையும் சார்ஜும் இல்லை. எந்த காட்டுக்குள்ளே போய் எங்கேயும் சார்ஜ் போகிறது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வேர்வை போல விசிறி வச்சு வீசிட்டே இருந்தோம். சரி நம்ம இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள கறி எல்லாத்தையும் கிடாலாம் வெட்டினாங்கல்ல அந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் எங்கள் சித்தி எல்லோரும் சமைத்தோம். நான் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே நான் தான் வச்சேன். எல்லாமே நான் வச்சேன்னு சொல்ல மாட்டேன். இந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டும் நான் வச்சேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா மீனும் இறாலும் பொரித்தேன். எங்கள் அம்மாவும் பொரித்தாங்க, நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போய் பொரிச்சிட்டு இருந்தேன். பொறிச்சிட்டு இருக்கும்போதே தெரியாமலே என் தங்கச்சி எடுத்து சாப்பிட்டுட்டா. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பிட்டா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இறால்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சரி அப்படின்னு குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டோம். முட்டை முட்டை உங்களை அடிச்சு விடுறேன் போனே அதோட பேசிட்டு இருக்கல வீடியோ போனோம். இது வந்து சிசு குழம்பு தெரியுதா? பக்கத்தில் பண்ணுவாங்க. இது வந்து சிசு, இது வந்து இது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவியா? இது வந்து இது வந்து நான் செஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர். இது செஞ்சியா கூட தயிர் அடிச்சது. இது இதுவும் நான் செஞ்சது தயிர் வெங்காயம். ஆமா இவதே செஞ்சது. ஏன்னா அதுவே அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் ஜூஸ் அவ்வளோதான். ஐயா அவ்வளோதான், அவ்வளோதான். ஃபைனலாக சமைச்சாச்சு, இங்கே சாப்பிட போகிறோம்.
அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்ல, நல்லா இருக்கான்னு கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கருவாவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.